மாணாவர்களோட டைரக்ஷன்ல வனகான் அப்படின்ற படம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு ரொம்ப ரீசெண்டாக இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அண்ட் இந்த டீசருக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு இந்த டீசரை பார்க்கும்பொழுது பாலா அவர்களோட பழைய படங்கள் மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் பாலா அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ட்ரீட்டும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல கமெண்ட்ஸும் வந்துகிட்டு இருந்துச்சு பட் இந்த படம் ஆரம்பிச்சதுல இப்போ வரைக்கும் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து வணகான் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த படத்துல வந்து சூர்யா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு அண்ட் அவரை வச்சு கொஞ்ச நாள் ஷூட்டிங்கும் போயிருந்துச்சு பட் ஷூட் நேரத்தில் பாலா அண்ட் சூர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்த காரணத்தினால சூர்யா அவர்கள் இந்த படத்துல இருந்து

இப்போ மலையாளத்துல பிரேமுலு அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க சோ அந்த படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல வனகான் பத்தி ஒரு சில விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா நான் வனகான் படத்துல நடிக்கும் பொழுது நான் தான் அந்த செட்லயே வந்து ரொம்ப புதுசான ஆளா இருந்தேன் ஆல்ரெடி வந்து பாலா அவர்கள் படத்தில் நடித்த நிறைய பேர் வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தனால அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் செட்டில் அப்படின்றது வந்து அங்கே இருந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துச்சு எனக்கு அந்த செட்டில் நடந்த ஒரு சில விஷயங்கள் நான் பயங்கர புதுசாக இருந்துச்சு சூர்யா அவர்கள் வந்து அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கல பட் செட்டில் வந்துட்டு பாலா அவர்கள் வந்து நான் ஒரு ஒரு சீனி நடிக்கும் பொழுது என்னை பயங்கரமாக திட்டவும் செஞ்சுருக்காரு அண்ட் ஒரு சில சமயம் என்னை அடிக்கவும் செஞ்சுருந்துருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த செட்டில் நடந்த காரணத்தினால நான் அந்த படத்துலேருந்து விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி மமிதா அவர்கள் வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க வடங்கன் படத்துல வந்துட்டு ஒரு சின்ன சீக்வென்ஸ் வந்து வில்லு இருந்திருக்கு அண்ட் மமிதா அவர்கள் முத முறையா வந்து அந்த சீக்வென்ஸ் அவங்க பாத்து இருந்திருக்காங்க பாலா அவர்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு அந்த சீக்வன்ஸ் அவங்கள மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க அந்த சீக்வென்ஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரியறதுக்குள்ள பாலா அவர்கள் வந்து அவங்களை கூப்பிட்டு அதை நடிக்கவும் சொல்லி இருந்திருக்காங்க அண்ட் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு கிராஸ் பண்ணிக்க முடியாத காரணத்தினால பாலா அவர்கள் வந்து அவங்கள திட்டவும் செஞ்சதாகவும் அண்ட் ஒரு சில இடத்துல அவங்களை அடிக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் மமிதா அவர்கள் இப்போது ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூல சொல்லவும் செஞ்சிருக்காங்க அண்ட் பாலா அவர்கள் மேலே இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்துட்டு வரது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது ஆல்ரெடி பாலா அவர்கள் படத்தில் நடித்த எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸுமே வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க அண்ட் இந்த விஷயம் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டும் இருந்துகிட்டு இருக்கு